ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டு நெஞ்சு எலும்பு சூப்பு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து நெஞ்சு எலும்பு சூப்பு. இது வந்து சளிக்கு இருமலுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதில் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 350 கிராம் நான் வந்து நெஞ்சு எலும்பு எடுத்திருக்கேன். இதோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டு நெஞ்சு எலும்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 பூண்டு, அப்புறம் வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் வந்து சின்ன உரலில் போட்டு இடிச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து நம்மளை வந்து அரைக்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு மசாலா எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதோ நான் இந்த ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகு, அதே ஸ்பூனில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஜீரகம், இங்கே பாருங்கள் ஜீரகம், அதே ஸ்பூனில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து தனியா எடுத்துக்க போகிறோம். இதே ஸ்பூனில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் பாருங்கள், 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோரஸாகவே அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதோட பதம் வந்து இதோ இந்த மாதிரி கொரு கொருன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சின்ன உரல் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பூண்டை போட்டு தட்டிக்கலாம். நல்ல பூண்டை வந்து நசுக்கிக்கோங்க சின்ன உரலில். இது பாருங்க நல்லா தட்டிக்கோங்க. நல்லா தட்டிக்கிட்டு இது பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி தட்டிக்கிட்டால் சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம இஞ்சி போட்டு தட்டிடலாம். இந்த பாருங்கள் இஞ்சியும் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் தட்டிக்கலாம். இது பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக பச்சை மிளகாய் போட்டு தட்டிக்கலாம். நல்லா நசுக்கி தட்டிக்கோங்க. இது பாருங்கள் பச்சை மிளகாய் நான் நல்லா நசுக்கிக்கிட்டேன். கொஞ்சம் எடுத்துடலாம் பாருங்கள், எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாமே நான் வந்து இன்றைக்கி சூப் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். குக்கர் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கர் லைட்டாக சூடாயிருச்சு. இப்போ குக்கர் வந்து லைட்டாக சூடாயிருச்சு. 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு, நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து பொரிஞ்சிருச்சு, பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு, இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து இதை நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது சூப்போட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது சூப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் தக்காளி சேர்த்து 2 கரண்டி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக தட்டி மட்டும் விட்டுருங்க. தக்காளியோட மற்ற எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் முதல்ல நம்ம அரைச்சோம்ல மசாலா, மிளகு, ஜீரகம், தனியா, அதை வந்து நான் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அங்கே எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறேன்.
ஏற்கனவே பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கனால 1 டேபிள்ஸ்பூன் போதும். பாருங்கள் இது சேர்த்தாச்சு. இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து நெஞ்சு முள்ளை வந்து சேர்த்துடலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தட்டி மட்டும் விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வந்து நெஞ்சு முள்ளு சேர்த்துடலாம். நெஞ்சு முள்ளு சேர்த்து இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து லைட்டாக வந்து பிறக்கி மட்டும் விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து கிண்டி மட்டும் விட்டுருங்க. பாருங்க பாருங்க, இப்போ வந்து உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 7 விசில் வச்சிடலாம். சிம்லேயே வச்சு ஒரு 7 விசில் நல்லா வேகட்டும். அப்போ தான் நம்ம சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகும். பாருங்க நம்ம மூடி போட்டு 7 விசில் வச்சிடலாம். சூப்பு எடுத்தாச்சு. பாருங்க சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்க நம்ம மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்தாச்சு. பாருங்கள் நம்ம சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது வந்து எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப சத்து. குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த விண்டருக்கு வந்து சளி இருமல் தொல்லைக்கெலாம் வந்து இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். பால் கொடுக்குறவங்களும் இதை சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து ஃபீடிங் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சூப்பை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விண்டருக்கு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.